வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஆண் ஹார்மோன் ஒரு ஆணுடைய ஆரோக்கியத்திற்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். ஆணுடைய உடல் வளர்ச்சிக்கு அவர்களுடைய செக்ஸ் சம்பந்தமான முன்னேற்றத்துக்கு, உறுப்பு வளர்ச்சிக்கு, தசை வளர்ச்சிக்கு, அவர்களுடைய மன திடத்துக்கும் ஒரு தைரியத்துக்கும் இந்த ஆண் ஹார்மோன் எவ்வளவு உதவுது அப்படிங்கிறது இந்த படத்தில் பாருங்க. இது வந்து ஆண் ஹார்மோன் அப்படிங்கிற டெஸ்டோஸ்டிரோன் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஆண், இல்லை ரொம்ப நல்லாவே இருக்கு அவருக்குன்னு வச்சுக்குவோம். அவர்களுடைய மனம் ஆரோக்கியமானதாக ஒரு முனைப்போடு இருக்கும். கொஞ்சம் ஆனந்தமாக எப்போவுமே சந்தோஷமாக மற்றவர்களோடு பழகக்கூடிய தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, எல்லாத்துலேயும் பங்கெடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற தன்னம்பிக்கை, தன்முனைப்பு இருக்கும். இன்க்ரீஸ் இன் மசில் மாஸ், ஹெல்த்தி ஹார்ட், டிக்ரீஸ்டு பாடி ஃபேட், ஸ்ட்ராங் எரெக்ஷன்ஸ் அண்ட் ஹை செக்ஸ் ட்ரைவ், மேக்சிமம் அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஆணுடைய ஆண் ஹார்மோனின் அளவு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது இருக்கிற விஷயங்கள். இதை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு நான் முக்கியமாக பேச வந்திருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகுது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் முதல் இரவில் இல்லை முதல் வாரத்தில் முதல் மாதத்தில் நடக்க வேண்டிய விஷயம் நடக்கல. ஆண் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நம்பிக்கை இழக்கிறாங்க. அவர் ஆண்னால் செக்ஸ் செய்ய முடியலை. அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கும் பொழுது பல காரணங்கள்னால அது தடைப்படுது. அப்படி இருக்கும் பொழுது தன்னால் முடியலை அப்படிங்கிற, முடியலையோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆணுக்கு வருது. ஈவன் பெண் வந்து அதுக்கு ஒத்துழைக்கலைன்னா கூட தன்னால் முடியாமல் போகுமோங்கிற ஒரு பயம் ஆணுக்கு வருது. இதனால் மனம் சோர்ந்து அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் ஒரு தளர்ச்சி உண்டாகுது. இந்த தளர்ச்சி நாளடைவில் அவர்களுடைய ஹார்மோன் மண்டலங்களையும் மசில்களையும் தளர்ச்சியை கொண்டு வந்து அவர்களுடைய டோட்டல் பெர்ஃபார்மன்ஸ், செக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமில்லை, அவர்கள் பெண்ணோடு ஒரு அந்யோன்யமாக அன்பாக பழகிறது கூட தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பெண் என்ன நினைக்கிறான்னா, இவனுக்கு என்ன பிடிக்கலையோ அதனால் என்னை விட்டு விலகி போகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே அவர்களும் கவலைப்பட ஆரம்பித்து, இந்த நைட் ஆகும்போது யார் செக்ஸை இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் ரெண்டு பேரும் பல வருடங்கள் உடல் உறவு இல்லாமலே ஆரம்பிக்காமலேயே அப்படியே ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி செக்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அது நடக்காமல் 4 வருஷம் அந்த மாதிரி எல்லாம் கழிச்சு கூட நம்ம கிளினிக்கில் பேஷண்ட் வரதை பார்க்குறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏன் இந்த ஆண், என்னுடைய கணவன் என் மேலே அன்பாக இல்லை, அவருக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த செக்ஸ் ட்ரைவ் இல்லை, இது எதனால், ஒரு ஆம்பளை அந்த மாதிரி கூட இருக்க முடியுமா, ஏன் என்னை வந்து ஒரு செக்ஸ்க்கு கூப்பிடுறதில்ல, ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல, எப்போவுமே வந்து ஒரு சோர்ந்த மாதிரி எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறாரு, இவருக்கு என்ன பிடிக்கலையா, இல்லை வந்து அவருக்கு முடியாதா, ஏதாவது நோயா, இல்லை பிற பெண்களோட தொடர்பு இருக்குதா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் பல பெண்களோட மனசில் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்களில் ஆணுக்கு முக்கியமாக நாங்கள் பண்ணுற டெஸ்ட்டு ஹார்மோன் டெஸ்ட்டில் டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிறது. அந்த ரிப்போர்ட் பார்க்கும் பொழுது பல ஆண்களுக்கு குறைவான அந்த ஹார்மோன் அளவை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் பாருங்கள், இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஃபீச்சர் இருந்தால் தான் ஹார்மோன் கம்மின்னு இல்லை, இந்த மாதிரியான ஆரோக்கியத்தோடு ஒரு சில ஃபேக்டர்ஸ் மட்டும் குறைவாக இருக்கக்கூடிய ஆணுக்கும் ஆண் ஹார்மோன் குறைவாக இருப்பதையும் பார்க்குறோம். அவர்களுடைய ஆண்மை தன்மையில் குறைபாடு இருக்கிறதையும் பார்க்குறோம். அதே சமயம் அவர்களுடைய உறுப்பின் வீரியம் குறைஞ்சிருக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ இவர்களுக்கு இந்த விந்து வெளிப்பாடு முறையாக இல்லாததுனாலேயே இவர்கள் சுயன்பம் பண்ணுறதும் நிறுத்திருப்பாங்க. ஏன்னா தன்மேலே ஒரு குற்ற உணர்வு வந்துடும், நீ கைப்பழக்கம் பண்ணி தானே இவ்வளோ கெட்டு போயிட்ட அப்படின்னு அவங்களோட மனசை அவங்களை குத்தி காமிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் அதையும் நிறுத்தி அவர்களுடைய விதையில் உண்டாகக்கூடிய அந்த விந்தணுக்களுடைய குவாலிட்டியும் கெடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நாளடைவில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய தாய் தந்தையாகக்கூடிய தகுதியை அவங்க இழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செயற்கை கருத்தரிப்புக்கு போகாத சூழ்நிலைக்கு ஒரு தம்பதி இருக்கணும் அப்படின்னா, திருமணமான ஒரு மாதத்துக்குள்ளேயே இவர்களுக்கு இந்த செக்ஸ் நடவடிக்கை செட்டாக இருக்கணும். நான் இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், முன்னாடி இருக்கிறத பாருங்கள். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இம்மீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட நீங்கள் போகலாம். முறையாக அவர்கள்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. என்ன கேட்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் எங்களை மாதிரியான வீடியோஸ் போட்டிருக்கிற டாக்டர்ஸுடைய சேனல்ஸ் பாருங்கள். அந்த கேள்விகளை போய் நேரடியாக டாக்டர்கிட்ட கேளுங்க. அதற்கான பதில்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இயற்கையாக பெற்று வளமோடு வாழ நாங்கள் விரும்புகிறோம்.
அதுக்காக தான் இந்த மாதிரியான செக்ஸ் எஜுகேஷன் சேனல்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே இயற்கையாக கிடைக்கட்டும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.